இப்போ நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஷ் டேங்க் விற்பாங்கள்ல, சேல்ஸ் பண்ணுவாங்களே, அந்த ஃபிஷ்லாம் காமிக்க போகிறேன் பாருங்களேன். இந்த தொட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபிஷ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த ஃபிஷ். இது செகண்ட் ஸ்டேஜ். இது வந்து பாருங்களேன், கொஞ்சம் சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக இருக்கா. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ்ங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் உங்களுக்கு நிறைய ஃபிஷ் காமிக்கிறேன், கொஞ்சம் பெரிய ஃபிஷ்லாம் காமிக்கிறேன். இதில் பாருங்களேன், தேர்ட் ஸ்டேஜ். அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க ஒரு ஒரு ஃபிஷ்ஷும். ஆனால் என்ன, கொஞ்சம் தண்ணி வந்து மாற்றாதனால கொஞ்சம் நிறைய ஃபிஷ்லாம் செத்து போயிருக்கு. இது பாருங்கண்ணா, ஃபோர்த் ஸ்டேஜ். செம்மையாக இருக்குல்ல, ஒயிட் கலரில். அப்படியே நான் கை வச்சா அப்படியே போயிடுதுங்க பாருங்க. இப்போ இந்த சைடு திரும்பினா தண்ணியே இல்லை. இது எதுக்கு விட்டாங்கன்னு எனக்கு தெரியலங்க. இப்போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே லைனாக ஒரு பீச்சில் வந்து டிஸ்னி சேனல்லாம் காமிப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குங்க. சூப்பராக. இப்போ பாருங்களேன், இது வந்து நிறைய மீன் செத்து போயிருக்கு, பாவமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. பாவம் இதில் அவ்வளோ ஃபிஷ்லாம் இல்லைங்க, ஒரு ரெண்டு ஃபிஷ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷை காமிக்கிறேன். இதில் பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷ் தாங்க இருக்கு. கோல்டன் ஃபிஷ்லாம், ஒயிட் ஃபிஷ்லாம் இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு ஃபிஷ்ஷை காமிக்கிறேன் பாருங்க. ஆரஞ்சு வித் ஒயிட்டு, பிளாக்கு, ரெட் கலர்ஸ் அதெல்லாம் இருக்குங்க பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் ஃபிஷ் காமிக்கிறேன். இதில் அவ்வளோவா எந்த ஃபிஷ் இல்லை, பட் இதுதான் வந்து டூல், அதோட நெட்டு பிடிப்பாங்கள்ல, அது ஃபிஷ்ஷுக்கு நெட் பிடிப்பாங்க. அதுக்கு சாரி ஃபிஷ்ஷு பிடிப்பாங்க, நெட்டு பிடிக்க மாட்டாங்க, சாரி. இதுதான் வந்து ஃபிஷ் இப்படி தான் பிடிப்பாங்க. இதில் வந்து மாட்டிக்கிட்டு அவங்க பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணி விடுவாங்க. இப்போ நான் உள்ள விட்டுட்டேங்க, சாரிங்க. ஐயோ வெயிட். இப்போ நான் வந்து ஃபுல் ஃபிஷ் கலர்ஃபுல்லாக ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரீசன்னா களைச்சி விடாத, வெயிட் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நானே பார்க்கறதுக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன், வா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரே சைடில், ஒரே டைரக்ஷனில் அவ்வளோ சூப்பராக நீந்துதுங்க, அப்படியே ஸ்விம் பண்ணுது. சாச்சா எனக்கே ஸ்விம்மிங் தெரியாது, ஃபிஷ்ஷே நல்லா ஸ்விம் பண்ணுதுல்ல. ஆஹா, நான் வரும்போது ஒரு பூ என்னோட குறுக்க ஒரு, ஐயோ இது என்ன அணிலா, இல்லை என்னக்கு சொன்ன இது, இது என்ன அணிலா, இல்லை அது பேர் என்னதுங்க, கேட்டா போன பாருங்களேன், அணிலா விழுந்துட்டேன். வெயிட் இப்போ நான் உங்களுக்கு இந்த கலர் ஃபிஷ் காமிக்கிறேன். இதுவும் சூப்பராக இருக்குல்ல பாருங்களேன். இது வந்து கோல்டன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் கோல்டு வித் ஒயிட்னு வந்திருக்கு, எனக்கு என்னென்னு தெரில. ஆனால் இதில் ஒரு ஃபிஷ்ஷு மாட்டிகிட்டு இருக்கே, இருங்க நான் விட்டுடுறேன், பாவம் தப்பிச்சு போ. ஆ விட்டுட்டேன். இப்படி தாங்க பிடிப்பாங்க ஃபிஷ்லாம். அந்த நாய் பாருங்கண்ணா எப்படி, சாரி நாயின்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்கண்ணா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், செம்மையாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாம் ஃபிஷ்ஷு நான் ஒரே தொட்டியில் போட்டு வளர்க்கலாம், அந்த மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு, சூப்பராக இருக்கு. வாவ். ஆனால் என்ன, நான் கை வச்சா ஓடிடுதுங்க ஒரு சைடா. சூப்பர்
அந்த அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபிஷ்ஷை வளர்க்குறாங்க. இருங்க, இந்த இந்த அந்த தொட்டியில் நான் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ஆச்சு சோனுமே இல்லையே. ஆனால் இந்த தொட்டியில் இருக்குங்க, இந்த ரெண்டு தொட்டி தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். ஐ ஒரு மீன் தெரியுமா? சரிங்க, இதுதாங்க ஃபுல் ஃபிஷ் டேங்கில் ரெண்டு ஃபிஷ் டேங்க் தாங்க, சூப்பராக இருக்குது. ஐயோயோ, வாட்சே நினஞ்சிச்சுங்க. அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷை பார்க்கறதுக்கு. எதை நினைப்போம்னே தெரியாது. சாரி, எனக்கு தமிழ் கொஞ்சம் வராது, நான் தான் தெலுங்கு போனல, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கே போச்சு அந்த கேட்? கேட் அது என்ன தரமாக பண்ணுது? சிம்ரன், சிம்ரான் அந்த பா அந்த கேட் பேர். என்னது அணில் மாதிரி அப்படியே ஏறுதுங்க அந்த ட்ரீல. டோக்கியோ 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 டோக்கி, இந்த டாக் பேரு டோக்கி. என்னோட ஃபேவரட் டாகுங்க இந்த சந்தக்குட்டி. இங்கே வாங்கினா நான் உங்களுக்கு இதுவும் காமிக்கிறேன். இங்கே வந்து எரா பாண்டுன்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து ஃபிஷ் பாண்டு. இதில் இருந்து தான் வந்து பிடிச்சி அந்த தொட்டியில் போட்டு பேக் பண்ணி அதிலிருந்து இதில் போட்டு இல்லை, அந்த தொட்டியில இருந்து போட்டு சின்ன ஃபிஷ்லாம் தொட்டியில இருந்து போட்டு அதனை வளர்த்து இதில் விடுவாங்க. திருப்பி இதில் இருந்து பிடிச்சி அந்த தொட்டியில போட்டு அப்படியே பேக்கிங், கேஸ்லாம் வச்சு பேக்கிங் பண்ணுவாங்க. சன்ரைஸ் செம்மையா இருக்குங்க. சாரி சாரி, சன்செட். ஐயோ, மானம் வாங்குறாளே. வாவ், என்ன இருந்தாலும் நம்ம சிட்டியில இருந்தா சிட்டியில் இருக்கிறத விட நேச்சரில் இருந்தால் தாங்க சூப்பராக இருக்கும். காமிக்கவே தெரியவே இல்லை, சன்னே மறைஞ்சு போகுது. இப்போ தெரியுதா? சூப்பர், மறைஞ்சிருச்சு. இருங்க இருங்க இருங்க, நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். வீடியோ ஆன்லேயே இருக்கா, ஸோ ஃபோட்டோவும் எடுக்க முடியாதுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். ஸ்க்ரீன்ஷாட் இல்லை, ஏர்மா போர்ட்ரேட்டில் எடுத்து நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேங்க போஸ்டா. ஹலோ. சரி, இப்போ நம்ம லேட்டாக போனோன்னா வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க, அப்படியே ஓடிடலாம். வாங்க, பாய் பாய். பாய் பாய் டோக்கி டோக்கி, பாய் 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 பாய். நாங்கள் போயிட்டோம்னா அது போயிடுதுங்க. சரி, நாளைக்கு பார்க்கலாம்.